ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். திரும்ப ஒரு முறையாக இந்த ஊடகத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிகளை குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் ஆலோசனைகளை அதிகமாக எதிர்பார்க்கிறோம். மற்றவர்களுக்கும் இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் பரம்புதலுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். இந்த நாளிலே இசைக்கியேல் புஸ்தகம் 2:1 சில சத்தியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். மனித வாழ்க்கையில் பாடுகளும் போராட்டங்களும் இன்றியமையாதது. பாடுகள் இல்லாத மனிதர்கள் இல்லை, போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. ஆனால் தேவன் சொல்கிறார் இசைக்கியேல் 2:1 அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, உன் காலூன்றி நில், உன்னோடு பேசுவேன் என்றார். திரும்ப படிக்கிறேன். மனுபுத்திரனே, உன் காலூன்றி நில், உன்னோடு பேசுவேன். இந்த நாளிலே என்னுடைய செய்தி என்னவென்றால், வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளிலே ஊழியம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? ஒரு தீர்க்கதரிசிக்கு தேவன் சொல்கிற வார்த்தை. அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற ஒருவன், அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறவன், அநேகருக்கு எச்சரிப்பையும் ஆலோசனையும் ஆறுதலையும் கொடுக்கிறவன். இஸ் அ மேன் ஆஃப் கவுன்சிலிங், இஸ் அ மேன் ஆஃப் கன்சோலேஷன், இஸ் அ மேன் ஆஃப் காஷன். எச்சரிப்பை கொடுக்கிறவன், ஆறுதலை கொடுக்கிறவன், ஆலோசனை கொடுக்கிறவன். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் காலூன்றி நிற்க முடியாத அளவுக்கு பாரங்கள். இசைக்கியேல் 1 இப்படி சொல்கிறது, அவன் சிறைப்பட்ட ஒரு நடுவிலே வாசம் பண்ணினான். அன்பானவர்களே, தவறு செய்யவில்லை, குற்றம் புரியவில்லை, வாழ்க்கையிலே தேவனுக்கு விரோதமான எதுவும் இல்லை. ஆனால் ஒரு அடிமையாக அவன் அங்கே கொண்டு வரப்பட்டான். சிறைப்பட்டவர் நடுவிலே யோசித்து பாருங்கள், அவருடைய கேரக்டர், அவருடைய சுபாவங்கள், அவருடைய பேச்சு, அவருடைய வார்த்தை, அவருடைய நடை, அவருடைய உடைகள் எப்படி இருந்துக்கு என்று யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட சிறைப்பட்டவர்கள் யார்? இவர்கள் குற்றம் புரிந்தவர்கள், வாழ்க்கையிலே தவறு செய்தவர்கள், பிரமாணத்தை மீறினவர்கள், தேவனுக்கு தூரமானவர்கள். அப்படிப்பட்ட தண்டிக்கப்பட வேண்டிய தண்டனையாளர்கள் மத்தியிலே ஒரு தேவனுடைய மனிதன் எங்கிருக்கிறான்? சிறையிருப்பிலே. இன்றைக்கு நான் சொல்வது 2 வார்த்தைகள். உலகத்தின் சிறையிருப்பு, ஆத்துமாவில் சிறையிருப்பு. உலகத்தின் சிறையிருப்பு தற்காலிகமானது. ஆனால் அநேக ஊழியர்களுக்கு இன்றைக்கு ஆத்துமாவிலே ஒரு சிறையிருப்பு. ஜெபிக்க முடியவில்லை, ஊழியம் செய்ய முடியவில்லை, ஆராதிக்க முடியவில்லை. அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறோம், அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறோம், ஆறுதல், ஆலோசனை, எச்சரிப்பை கொடுக்கிறோம். ஆனால் நாமே பல நேரங்களிலே அன்பானுள்ளே ஜெபிக்க முடியாத நிலைகள். அதைத்தான் வேதம் சொல்கிறது, நீ காலூன்றி நில். அப்படியானால் காலூன்றி நிற்க முடியாதபடி பக்தன் சொல்லுகிறான், என் கால் சறுக்கும் போது. அன்பானுடைய எவ்வளவு பெரிய ஊழியம் செய்தாலும், எத்தனை மகத்தான மிகப்பெரிய சபை நடத்தினாலும், ஒவ்வொரு ஊழியனுடைய வாழ்க்கையில தெர் ஆர் சம் டைம்ஸ் ஆஃப் ட்ரிஃப்டிங், தடுமாறும் நேரங்கள் உண்டு. அன்பானுடைய அதற்கு காரணம் என்ன? வாழ்க்கையின் போராட்டங்கள், அதாவது வாழ்க்கையில அவள் சந்திக்கிற எதிர்மறையான மனிதர்கள். நான் படிக்கிறேன், கேளுங்கள், எப்படிப்பட்ட மனிதர்கள் அவர்கள்? கடினம் உள்ளவர்கள். 2, முரட்டாட்டமுள்ள மனிதர்கள். 3, கலகக்காரர்கள். அது மட்டுமல்ல, 6 எப்படிப்பட்ட மக்கள் தெரியுமா? அவர்கள் நெருஞ்சலுக்குள்ளும் முட்களுக்குள்ளும் தேள்களுக்குள்ளும் வாசம் பண்ணுகிறவர்கள். அவருடைய சுபாவங்கள் முட்களைப் போல, அவருடைய சுபாவங்கள் நெறிஞ்சல்களைப் போல, அவருடைய சுபாவங்கள் தேள்களைப் போல நம்மை எப்பொழுதுமே தாக்கிக் கொண்டிருப்பார்கள். நம்மை வேதனைப்படுத்துகிற ஒரு கூட்டம் இன்றைக்கு பூமியில உண்டு. அன்பான ஊழியம் செய்கிற என் சகோதரனே, என் சகோதரியே, நான் கடந்து வந்த பாதைகளை உங்களோடு நான் பேசுகிறேன். பல நேரங்களில் எத்தனைதான் ஊழியம் செய்தாலும், இதே யூடியூபில் ஏறக்குறைய 2500 செய்திகளை வெளியிட்டிருக்கிறேன். ஆனாலும் பலருக்கு அந்த செய்திகள் ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. ஆனால் பல நேரங்களில் பாடுகளை சந்திக்கும் போது, போராட்டங்களை சந்திக்கும் போது, துரோகம் பண்ணுகிறவர்கள், முரட்டாட்டம் உள்ளவர்கள், கலகம் பண்ணுகிறவர்கள், இப்படிப்பட்ட மக்கள் நம்மை தாக்கும் போது நிற்க பலனில்லை, ஜெபிக்க பலனில்லை, ஊழியம் செய்ய பலனில்லை, வார்த்தையை சொல்ல பலனில்லை. அன்பானுடைய நான் உங்களோடு பேசும்போது அப்படிப்பட்ட நிலைகளிலே நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் இதை அறிவார். ஆனாலும் ஒன்று தெரியும், ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், மனுபுத்திரனே, நீ காலூன்றி நில். நிற்க சொல்லுகிறவர்
அதற்குரிய கிருபைகளை கொடுத்திருக்கிறார். நிற்க சொல்லுகிறவர் அதற்குரிய திறமைகளை கொடுத்திருக்கிறார். அந்த அலங்கார வாசல்ல பிச்சை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு மனிதனை பார்த்து யோவானும் பேதுரு சொன்ன வார்த்தை, நீ எழுந்து நட. அன்பானுடைய இது சாத்தியமில்லை, ஆனால் அவன் எழுந்து நடப்பதற்கான எல்லா கிருபைகளையும் தேவன் தந்துதான் அவனை எழுந்து நடக்க பண்ணினார். கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் ஆகி நாட்டம் எடுத்த லாசருவை ஆண்டவர் இயேசு சொன்னார், லாசருவே வெளியே வா. அப்படியானால் அவனை வெளியே கொண்டு வருவதற்கான எல்லா கிருபைகளையும் அதற்குரிய எல்லா விதமான காரியங்களையும் தேவன் அவனுக்குள்ளே வைத்து வெளியே கொண்டு வெளியே வா என்றார். தேவன் ஒன்றை சொல்லுவார் என்றால் அதற்குரிய கிருபைகளை, அதற்குரிய திறமைகளை, அதற்குரிய தாளந்துகளை உனக்குள் ஆண்டவர் அதை வைத்துத்தான் சொல்கிறார். God has put his potential in you. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இரண்டு ஊழியர்களே, காலூன்றி நில்லுங்கள். விசுவாசிகளே, வாழ்க்கையிலே பலவித போராட்டங்கள், பலமுனை போராட்டங்கள், நெரிஞ்சல், முட்கள், அது மட்டுமல்ல தேள்கள், கலக வீட்டார், அதாவது முரட்டாட்டம் உள்ளவர்கள், இருதய கடினம் உள்ளவர்கள், இப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை, மனுபுத்திரனே காலூன்றினில். நாளிலே ஒருவேளை சொல்லலாம், நிற்க முடியவில்லை, ஜெபிக்க முடியவில்லை, வேதம் வாசிக்க முடியவில்லை, ஊழியம் செய்ய முடியவில்லை. ஏன்? ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்க்க முடியவில்லை. காரணம், அன்பனுடைய இதயத்தின் பாரம், இதயத்தின் கசப்பு இதயத்திற்குத்தான் தெரியும். ஆனால் எல்லாவற்றையும் அறிந்த ஆவியானவர் சொல்லுகிறார், என் மகனே நீ காலூன்றினில். அதாவது உன்னை திசை திருப்ப பண்ணுகிற, உன்னை குழம்ப பண்ணுகிற, உன்னை கெடுக்கிற உன் அபிஷேகத்தை, உன் வார்த்தையை, உன் கிருபைகளை உன்னை விட்டு எடுத்து போடுகிற எந்த சூழ்நிலையிலும் நீ ஒன்று செய், கலங்காதே. ஒரு வார்த்தை அவர் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிற வார்த்தை எசேக்கியேல் 2:6 சொல்லுகிறார், நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. அன்பானுடைய இது சாத்தியமா? முட்கள், நெரிஞ்சல், தேள்கள், கலகம், இருதய, அதாவது இருதய கடினம் உள்ளவர்கள், முரட்டாட்டம் பண்ணுகிறவர்கள், எதற்கெடுத்தாலும் பட்டிமன்றம் பேசுகிறவர்கள், நீயா நானா, வாதங்கள், விவாதங்கள், பொய்யை உண்மையாக்குகிறவர்கள், உண்மையை பொய்யாக்குகிறவர்கள், இப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். ஆனால் அவர் சொல்லுகிற வார்த்தை, நீ காலூன்றினில் என்ற முதல் குறிப்பு, நிற்க முடியாத நிலைகளிலே நிற்க பலனில்லை, ஆனால் எழுந்து நில்லுங்கள். எதை செய்கிறீர்களோ அதை தொடர்ந்து செய்யுங்கள். ஊழியம் செய்கிற சகோதரனே, ஊழியம் செய்யுங்கள். விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, ஆலயத்தை விடாதிருங்கள், வார்த்தையை விடாதிருங்கள், தேவ சமூகத்தை விடாதிருங்கள், ஊழியத்தை விடாதிருங்கள், உங்கள் உண்மையையும் உங்கள் நீதியும் விடாதிருங்கள். நீதி நியாயத்தை ஒரு நாள் விட்டு விடாதிருங்கள். ஒருவேளை அது தோற்று போனது போல தெரியும், ஆனால் முற்றிலும் ஜெயம் பெறும். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, என் நீதி நியாயங்கள் நிச்சயமாய் நிலை பெறும். அன்பானவர்களே, பல நேரங்களிலே அநேகர் சொல்கிற வார்த்தை, உண்மையாய் வாழ்ந்து, நீதியாய் வாழ்ந்து, உத்தமமாய் வாழ்ந்து என்னத்தை சாதித்திருக்கிறோம்? அன்பானவர்களே, உண்மையும் நீதியும் உடனடியாய் பேசாது, ஆனால் நிச்சயமாய் பேசும். பொய் உடனடியாக பேசும், சில வெற்றி பெறும், ஆனால் ரொம்ப நாள் நிற்காது. லை ஆஸ் ஒன்லி ஒன் லெக், பொய்யிக்கு ஒரே ஒரு கால் உண்டு, நீண்ட நாள் அது நிற்க முடிவதில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என்பு சகோதரனே, முதல் குறிப்பு, எதிர்மறையான சூழ்நிலைகளில் முடியாத நேரங்களிலே ஆண்டு சொல்லுகிறார், நீ நில். இரண்டாவது குறிப்பு, அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு பேசுவேன். எத்தனை பெரிய வார்த்தை! தேவன் கோடிக்கணக்கான மக்கள் மத்திய வாழ்கிற இந்த உலகத்தில் என்னோடு பேச விரும்புகிறார். அவர் சித்தத்தை, அவர் நோக்கத்தை, அவர் விருப்பத்தை, அவர் ஆசைகளை, அவருடைய அவர் என்மேல் வைத்திருக்கிற அவருடைய மிகுந்த அனந்த ஞானத்தை வெளிப்படுத்தும்படி விரும்புகிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு பேசுவேன். அப்படியானால் அது இதயத்தின் வாஞ்சை, அவருடைய இதயத்தின் ஏக்கம், இதயத்தின் விருப்பம். அவர் சொல்கிறார், அவர் அதாவது என்னை விட நல்லவர்கள் உண்டு, நீதிமான்கள் உண்டு, ஆனால் அவரிடத்தில் அவர் பேசவில்லையாம், என்னிடத்தில் பேசும்படி எதிர்பார்க்கிறார். அவர் சொல்கிறார், நான் உன்னிடத்தில் பேசுவேன். எதை பேசுவாராம்? எதிர், அதாவது என்னை குறித்த, தேசத்தை குறித்த, ஆத்துமாக்களை குறித்த திட்டங்களை உனக்கு சொல்லுவார். அன்பானவர்களே, நீ ஒரு தனி மனிதன் அல்ல, உன்னை ஆண்டவர் ஒரு சிங்காரவனமாய், உன்னை ஒரு தோப்பாக மாற்ற விரும்புகிறார். ஒருவேளை உன்னை சுற்றி யாருமில்லாமல் இருக்கலாம், உன்னை சுற்றி கலகக்காரர்கள், முரட்டாட்டம் உள்ளவர்கள், கடின இதயம் உள்ளவர்கள் உன்னை சுற்றி இருக்கலாம், ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான்
உன் வாழ்விலே உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன், அசத்தியமான காரியங்களை செய்வேன். அவர் சொல்லுகிற வார்த்தை, அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு பேசுவேன். எதை பேசுவாராம்? அடுத்த வார்த்தை இரண்டாம் சொல்கிறது, அவர் என்னோடு பேசும்போது ஆவியானவர் எனக்குள்ளே வந்தார். திரும்ப சொல்லுகிறேன், முதலாவது வாய்ஸ், இரண்டாவது விஷன். அவர் தரிசனங்களை உன்னை குறித்து, அவர் செய்ய வேண்டிய திட்டங்களை உன்னை குறித்து, அவர் செய்ய வேண்டிய தீர்மானங்களை வேதம் சொல்கிறது, அவர் என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தார். திரும்ப படிக்கிறேன், அவர் என்னோடு பேசும்போது ஆவியானவர் எனக்குள் வந்தார், என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தார். என்றைக்கு அன்பானவர்களே நீ நிற்கிறாயோ, என்றைக்கு ஆவியானவர் உன்னோடு பேசுகிறாரோ, அசாத்தியங்கள் சாத்தியமாகும், இல்லாதவைகள் இருக்கவளாகும், நடக்காதவைகள் நடக்கப்படுவார், எது சாத்தியமில்லையோ அவைகளை சாத்தியமாக்குவார். அந்த வார்த்தை சொல்கிறது, அவர் என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தார். அன்பானவர்களே, இந்த நாளிலே உன்னை காலூன் நிற்க செய்யும்படியாய், உன்னை உறுதிப்படுத்த, உன்னை ஸ்திரப்படுத்த, உன்னை அதாவது ஒரு உறுதியான ஒரு ஆணியாக கர்த்தர் மாற்ற அவர் விரும்புகிறார். சோர்ந்து போக வேண்டாம். இந்த முட்களை பார்த்து, நெருஞ்சலை பார்த்து, அன்பனுடைய தேல்களை பார்த்து, கடினமான மக்களை பார்த்து, முரட்டாட்டம் செய்கிற ஜனங்களை பார்த்து, இல்லை அன்பர்களே, உன் பார்வை கர்த்தர் இருக்கட்டும். ஃபோக்கஸ் காட். அவருடைய நோக்கமெல்லாம் அவராக, அவர் மட்டும் இருக்கும் போது அவர் உன்னை காலு நிற்க செய்வார். அது மாத்திரமல்ல, ஐந்தாம் வசனத்தில் சொல்லுகிறார், நீ ஒரு தீர்க்கதரிசி என்பதை இந்த ஜனங்கள் காண்பார்கள். திரும்ப சொல்லுகிறேன், நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ ஒரு ஊழியக்கார் என்பதை God will prove. அந்த வசனத்தை படிக்கிறேன், நீ ஒரு தீர்க்கதரிசி என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். அன்பர்களே, சுய விளம்பரம் அல்ல. இன்றைக்கு ஏராளமான சுய விளம்பரங்கள், தீர்க்கதரிசி வரம் பெற்றவர், அதாவது அவர் பெயருக்கு பின்னாக எத்தனையோ அடைமொழிகள் தேவையில்லை. அன்பர்களே, God will prove who you are and what you are. நீ யார் என்பதை தேவன் விளங்க பண்ணுவார். ஆனால் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நீ காலூன்றி நில். திரும்ப சொல்லுகிறேன் அன்பர்களே, கேட்டாலும் கேட்காவிட்டாலும், ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், பாராட்டினாலும் பாராட்ட விட்டாலும், புகழப்பட்டாலும் நீ காலூன்றி நில். ஒரு நினைக்கலாம், அன்பான கர்த்தருப்பிள்ளைகளே, நான் நினைத்திருக்கிறேன், இவ்வளவு நாள் நின்றோம், ஆண்டவருக்காக நின்றோம், ஆண்டவரோடு நின்றோம், எதை சாதித்தோம்? இல்லை, ஆண்டவரோடு நில்லுங்கள், ஆண்டவரோடு நில், அதாவது ஆண்டவரோடு நில்லுங்கள், ஆண்டவருக்காக நில்லுங்கள், உங்களுடைய வாழ்க்கை சாத்தியமாகும். சாத்தியம் இல்லாதவைகளை சாத்தியமாக்குவார். திரும்ப சொல்லுகிறேன், ஆண்டவரோடு, ஆண்டவருக்காக, வித் இம் அண்ட் ஃபார் இம். அப்படி இருக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், அன்பானவளே, ஆண்டவர் எதை தந்தாராம்? ஒன்றாம் வசனத்தில், நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன். ஹல்லேலூயா! எத்தனை பெரிய வார்த்தை! நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன். முதலாவது விஷன், இரண்டாவது வாய்ஸ், மூன்றாவது வேர்ட். தேவன் சொல்கிறார், எனக்கு உனக்கு என் வார்த்தையை தருவேன். அன்பானவர்களே, என் வார்த்தையை உனக்குள்ளே வைப்பேன். நீ அநேகருக்கு போதிக்கிற ஒரு போதகனாய் மாறுவாய், அநேகருக்கு போதிக்கிற ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுவாய். யார் இவர்? நிற்க முடியாதவர், நிற்க பலன் இல்லாதவர். ஆனால் தேவன் சொல்கிறார், நான் உன்னோடு பேச வேண்டும். எத்தனை பெரிய வார்த்தை! நாளிலே வாழ்க்கையிலே முகம் கூப்பிட கவிழ்ந்து, தோல்விகளால், ஏமாற்றங்களால், விரக்தியினால், நம்பிக்கை துரோகத்தினால் முகம் கவிழ்ந்திருக்கிற என் ஊழியரே, என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, காலூன்றி நில்லுங்கள். ஆண்டவர் பல நேரங்களிலே பிரசங்கம் பண்ணுகிற எனக்கும் அது கடினமானதான், ஆனால் நிற்க சொல்லுகிறவர் நிற்க செய்வார். இரண்டாம் சொல்லுகிறது, அவர் அப்படியே என்னை காலூன்றி நிற்க செய்தார். திரும்ப சொல்லுகிறேன், தேவன் அப்படி நிற்கும் போது தேவன் சொல்லுகிறார், நான் கொடுக்கிற வார்த்தை, நான் கொடுக்கிற செய்தி, நீ அதை செய், அப்பொழுது அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். வேதம் சொல்கிறது, அன்பானவர்களே, நாளிலே என்னுடைய செய்தியினுடைய முதல் குறிப்பு, அதாவது ஆப்டக்கள், தடைகள், இரண்டாவது வாய்ப்புகள். தேவன் சொல்கிறார், நில். அவர் என்ன செய்கிறார்? நிற்க செய்கிறார். அவருடைய வார்த்தை உன்னோடு பேசுகிறது.
திரும்ப சொல்கிறேன், யூ ஆர் எ பிரிவிலேஜ், நீ ஒரு பாக்கியவான். ஏனென்றால் உலகத்தின் சத்தங்களை கேட்டு கேட்டு, ஏமாற்றத்தின் சத்தம், நயவசனிப்பின் சத்தம், இல்லாமையின் சத்தம், வெறுமையின் சத்தம், இவைகளை கேட்டு கேட்டு சலித்து போன உனக்கு வானத்தையும் பூமியையும் படைத்த ஒரு தெய்வம் சொல்கிறார், நான் உன்னோடு பேசுவேன். ஹல்லேலூயா! எத்தனை வார்த்தை! ஆயிரம் பேர் என்னோடு பேசுவதை விட, ஆயிரம் பேருக்கு நான் பேசுவதை விட அவர் என்னோடு பேசுகிறார். என் எதிர்காலம், என் ஊழியம், என் வாழ்க்கை, என் திட்டங்கள், என்னை குறித்து அவர் வைத்திருக்கிற அனந்த ஞானங்கள் எல்லாவற்றையும் உனக்கு சொல்லுவார். உன்னை ஆஸ்வதிப்பார், உன்னை கொண்டு ஜாதிகளை ஆஸ்வதிப்பார். எனவேதான் எசேக்கியேலை கொண்டு கர்த்தர் உலர்ந்து போன எலும்புகளுக்கு உயிர் கொடுத்தார். அன்பானுடைய அவர் சொன்னார், இந்த நதி போகும் இடமெல்லாம் ஜீவராசிகள் பிழைக்கும். அன்பானுடைய எசேக்கியேலை நீச்சல் ஆழத்து கொண்டு போன தெய்வம் உங்களையும் அப்படியே கொண்டு போவார். நாளிலே நீங்கள் கேட்கிற உங்கள் நிலை என்னவென்று தெரியாது, உங்கள் சூழ்நிலைகள், உங்களுடைய நிலைகள் எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், காலூன்றி நிற்க முடியாத அளவுக்கு தலைக்கு மேல் வெள்ளம், பிரச்சனைகள், போராட்டங்கள், நிற்க பலனில்லை, ஜெபிக்க பலனில்லை, ஊழியம் செய்ய பலனில்லை, அதாவது அவனுடைய வார்த்தையை சொல்ல பலனில்லை. ஆனால் பலனற்ற உனக்கு அவர் சொல்கிறார், நில், பலன் தருவேன், நில், உன்னோடு பேசுவேன், நில், உன்னை பயன்படுத்துவேன், நில், நீ யார் என்று இந்த உலகத்துக்கு அறிவிப்பேன். நாளில் ஒரு எளிமையான செய்தி, சுருக்கமான செய்தி, கால் உண்டி நில்லுங்கள், முடியாதுன்னு சொல்ல வேண்டாம், உன்னை காலூன்றி நிற்கச் செய்கிறவர் கர்த்தர். சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், மனிதர்களை பார்க்க வேண்டாம், வார்த்தைகளை பார்க்க வேண்டாம், உனக்கு எதிராக இருக்கிற மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டத்தை பார்க்க வேண்டாம். உன்னை காலூன் நிற்கச் செய்கிற ஒரு தெய்வம் உன்னை நிச்சயமாக நிற்கச் செய்வார். உன்னை கொண்டு அநேகரை வேறூன்றச் செய்வார். அர்ப்பணிப்பாயா! சோர்ந்து போன, தவழ்ந்து போன, வாழ்க்கை முடிந்து விட்டது சொல்கிற என் தெய்வ பிள்ளையே, காலூன்றி நில், கர்த்தர் உன்னை தழைத்தோங்க செய்வார். உன்னை கொண்டு ஜாதிகளை, உன்னை கொண்டு ஜனங்களை, உன்னை கொண்டு தேசத்தை, உன்னை கொண்டு மக்களை கர்த்தர் உருவாக்குவார். எனவே சோர்ந்து போக வேண்டாம், அவரோடு பேச ஆயத்தமாக இருக்கிறார். இரண்டாவது, அவருடைய வார்த்தை உனக்கு சொல்லிக் கொடுக்க ஆசையாக இருக்கிறார். நல்ல ஆசிரியர், நல்ல ஒரு தெய்வம், நல்ல ஒரு ஆவியானவர் உனக்காய் காத்திருக்கிறார். அர்ப்பணிப்பாயா! எழுந்து வா, சோர்வை இட்டு உதறி போட்டுவிட்டு எழுந்து வரும்போது உன்னையும் பயன்படுத்துவார். இந்தியாவுக்கு நீ தேவை, உலகத்துக்கு உன்னுடைய பணம் தேவை, உலகத்துக்கு உன்னுடைய உழைப்பு தேவை, உலகத்துக்கு உன் படிப்பு தேவை, இரட்சகர் இயேசுவுக்கு நீ மட்டும் தேவை. வருவாயானால் உன்னையும் பயன்படுத்துவார். உனக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எனது நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளிலே தாக்கப்பட்டு ஆண்டவரே சோர்ந்து போய் வாழ்வே இல்லை, ஊழியமே இல்லை, நீ வாழ்வே வேண்டாம் என்று, ஊழியமே வேண்டாம் என்று, போதும் ஆண்டவர் என்று சொல்லுகிற எத்தனையோ ஊழியர்களை நான் பார்க்கிறேன். ஒரு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சோர்ந்து போன ஒவ்வொரு ஊழியரையும் தட்டி எழுப்புவீராக. காலூன்றினில், எஸ் லார்ட், நிற்கும்போது எங்களோடு பேசுகிற தெய்வம், அபிஷேகிக்கிற தெய்வம், வார்த்தையை தந்து எங்களை பயன்படுத்துகிற தெய்வம் அப்படியே செய்யும். முத நாமத்தை மயமப்படுத்தும். இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்களை கால் நிற்கச் செய்கிற கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். எங்கள் விலாசம், போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலி தெரு, 7 கிணறு, சென்னை 600001. எங்களுடைய தொலைபேசி எண் 2528 1985.